எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுவிட்டு ஐயோ நான் எப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு யோசிக்கிறத விட செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு நல்ல பாடுற ஒரு குருவியை வந்து கூண்டில் வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கான். இந்த குருவியை வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்டனா அதை பாட வச்சு காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அந்த குருவி வந்து நைட்டில் மட்டும்தான் பாடும், பகலில் பாடாது. இது அவனுக்கு வந்து ஒரு வருத்தமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை வந்து பார்த்துட்டே அந்த ஒரு ஆந்தை வந்து அந்த குருவியை பார்த்து கேட்குது, அந்த பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், நீ ஏன் பகலில் பாட மாட்டேங்கிற நைட்டில் மட்டும் பாடுற அப்படின்னு சொல்லி கேட்குது. பாவம் அந்த பையனுக்காவது பாடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கு அந்த குருவி சொல்லுது, நான் இப்படி தான் ஒரு நாள் வந்து பகலில் பாடிட்டுருந்தேன், பாடிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்னை பிடிச்சிட்டு வந்து இங்கே கூண்டில் அடைச்சி போட்டான். அதனால தான் நான் வந்து அன்னையிலருந்தான் நான் வந்து பகலில் பாடுறதே இல்லை, நைட்டில் மட்டும் பாடுறேன் அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த ஆந்தை வந்து சிரிச்சிட்டே சொன்னிச்சான், நீ பாடுனா என்ன, பாடலாட்டி என்ன, அதான் கூண்டில் அடப்பட்டு கிடக்குறியே அப்படின்னுச்சான். அதாவது நம்ம ஒரு ஏன் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். செஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேன்னு அப்படி யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா நேரமும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது.